சினிமாக்காரன் தாராளமா அரசியலுக்கு வரலாம். ஆனா அவன் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு எந்த அரசியல்வாதி கூட மட்டும் வெளியில வந்துடக்கூடாது. ஒரு வேளை தப்பி தவறி அவனை நம்பி அவன் பின்னாடி போனா ஏண்டா போனோன்னு வருத்தப்படுவேன். அந்த அளவுக்கு ஆக்கி விட்டுருவாங்க, பைத்தியம் பிடிக்க வச்சிருவாங்க. மான மரியாதையோட வந்தனே இவன் நம்மளை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறானே அப்படின்ற நினப்பு அவனுக்கு உள்ளுக்குள்ள இருக்கும். இது பொதுவா சொன்னது, யாரையும் குறிப்பிட்டு சொன்னதுல. இப்ப ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை நீங்க பாருங்களேன். அதாவது சிவகார்த்திகேயன் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கப்ப நேர அண்ணே கடுப்பாயி வெறுப்பாயி எந்திரிச்சு போயிட்டாப்புல. அது சிவகார்த்திகேயன் மேல உள்ள கடுப்பு இல்ல, எது தாப்புல உட்காந்து கேள்வி கேட்டாங்க பாத்தீங்களா, அந்த காண்டில் அவர் எந்திரிச்சு போயிட்டாப்புல. எங்க உட்காந்து எதை கேட்கிற, கொஞ்ச நாள் அறிவு இருக்கா அப்படின்னு அவனை பார்த்து திட்ட முடியல, திட்ட முடியல. அவர் மனசுக்குள்ள வேற என்னன்னு நினைச்சாருன்னு தெரியல, விருட்டுன்னு எந்திரிச்சு சரக்குன்னு போயிட்டாப்புல. அதாவது சிவகாதியன் திருச்சியில நடந்த அந்த முதல்வரோட அந்த இதுக்கு என்ன அருங்காட்சியகம் மியூசியம்னு வச்சுக்கலாம், வாழ்ந்துட்டு இருக்கவருக்கு ஒரு மியூசியம் கட்டியிருக்காங்க. அந்த மியூசியத்துக்கு சிவகார்த்திகேயனும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. சும்மாலாம் கலந்து இங்கேருந்து வேலை மனக்கட்டு அதென்ன பழனி ஆண்டவராக அந்த காவடியை தூக்கிட்டு போய் வேண்டுதல் நிறைவேற்ற கூப்பிட்டுருப்பாங்க, போயிருப்பாரு. போன இடத்துல அவங்க என்ன கேட்பாங்க, எவ்வளோ நேரம் தான் அதை உள்ள எல்லாத்தையும் கேட்ட அந்த கேள்வி தானே, உள்ளே போய் பார்த்து எல்லாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சி, எப்படி இன்ஸ்பைர் ஆனீங்க, முடிஞ்சு போச்சு, வழக்கமான அதே நோட்ஸு தான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஏதாச்சும் மேட்ரு தேரணும்ல, மேட்ருனா நியூஸு வந்ததுக்கு கேட்பாங்கல்ல ஆஃபீஸில், ஏண்டா போனியே இந்த கேள்வியை கேட்டியான்ட்டு கேட்கத்தான் செய்வாங்க. அவங்க கேட்ட கேள்வி, அதாவது மாவீரனும் இதுவும் நம்ம தலைவரோட படமும் சேர்ந்தாப்புல வருது ஜெயிலரும் என்ன மேட்ரு அப்படின்னு கேட்குறப்போ டப்புன்னு கடுப்பாயிட்டாப்புல. எங்கே வந்து எதை கேட்குறேன், அது அதாவது நியாயமாக என்ன பண்ணியிருக்கலாம்னா, நேரா ஏப்பா இதெல்லாம் தனியாக அவர் கூப்பிட்டு வச்சு பேசுங்கப்பா, வேற எங்கேயா அதுக்கெழுங்கப்பா, எங்கே வந்திருக்காரு, எதை பற்றி கேட்குற, இதை இங்கே உள்ளதை பற்றி எதாவது கேட்கலாம்ல, என்னையை பற்றி கேட்கலாம், தலைவரை பற்றி கேட்கலாம், நாங்கள் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு கேட்கலாம், இல்லை நாங்களே அடுத்து வருவோமா, நீங்கள் என்ன சொல்லி அப்படி ஏதாவது அவரை கேட்டீங்கன்னா அதில் ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் உண்டு. அதை விட்டு விட்டு நீ மாட்டுக்கு இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாம முடி, அந்த படம் எப்போ வந்தா இங்கே எங்களுக்கு என்ன அப்படின்ற காண்டில் இருந்துச்சு. ஆனால் அண்ணே உங்கள் கூட நீங்கள் கூப்பிட்டீங்க, எதுக்கு உட்காந்தீங்க, அந்த பிள்ளைய உட்கார வச்சு கடைசி வரையும் கூட்டி போயிட்டு காரை ஏற்றி பத்திரமா காரை ஏற்றி ஒன்றுமா இல்லையா, அந்த புள்ள உங்கள் கூட கொஞ்சம் கூட டபக்குன்னு எழுந்திரிச்சிட்டிங்கன்னா இது என்ன வெளிநடப்பு பண்ணுறதுக்கு டப்புன்னு சட்டச்சபையா என்ன. நீங்கள் சிவகார்த்திகேயனை வந்து செக்யூரிட்டி டைட் பண்ணி எல்லாம் வந்து சுற்றி எல்லாம் காமிக்க வேண்டாம், நீங்கள் அவர் ஒரே இடத்துல உட்காந்துருக்கீங்க, ஒரு சம்ப பந்தி அதை ஒரு இதில் உட்காந்துருக்கேன்னு வைங்களே பந்தியில் உட்காந்துருக்கீங்க, அவன் சாப்பிட்டு முடிக்கிற வரையும் எந்திரிக்கணும்ல, உட்காந்துருக்கணும்ல, அதுக்கப்புறம் தானே எந்திரிச்சு போகணும். ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, சிவகார்த்திகேயன் கோவப்பட்டான், சிவகார்த்திகேயன் வந்து முடிஞ்சு போச்சு பாவம், பத்திரிகையாளர் மேலே பாஞ்சு சிவகார்த்திகேயன் என்னென்ன ஓ போட்டாயேவா, ஒன்றும் இல்லை இனிமேல் வர்றப்போ கூ அப்படி உங்களுக்கு ஒரு வேளை பொறுமை இல்லைன்னா இவங்க கூட நீங்கள் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை, சரி பண்ணி பேட்டியை முடிச்சுட்டு அப்போ நான் அந்த பக்கம் உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு ஓரமாக கூட நீங்கள் உட்காந்துருக்கலாம், அப்படி முடியாது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே ஒரே ஊருக்காரு உங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும்.